தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையிலிருந்து தப்பி செல்ல தயாராகும் அரசியல்வாதிகள். இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க அரசியலமைப்பில் திருத்தம் செய்ய அனுமதிக்கக்கூடாது குணதாச அமரசேகர. பெரும்பான்மை இல்லாவிட்டால் விலகிவிடுவேன், எந்த சந்தேகமும் வேண்டாம் பிரதமர் திட்டவட்டம். ரூபாவின் பெறுமதி கடும் வீழ்ச்சி, 350 கடந்த டாலர். இடைக்கால அரசுக்கு இணங்க மாட்டோம், ஜேவிபி திட்டவட்டம். திருமண வைபவங்களிலும் பிரபலமான கப்புட்டு காக்கா பாடல். தவறான முடிவெடுத்த இளைஞன் யாழில் சோகம், இடைக்கால அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி அனுமதி. அரசாங்கத்திலிருந்து விலகியுள்ள சுயாதீன குழுக்கள் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். பணம் கொடுக்க மறுத்த மருத்துவரை குத்திக் கொன்ற யாசகர். 12 வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் தரவரிசைகளில் வீழ்ச்சி. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு அனைத்து நிர்மாண பணிகளையும் இடைநிறுத்துமாறு கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அரசியல்வாதிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேற தயாராகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் சட்டத்தரணிகள் சிலர் தகவல் வெளியிட்டனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சிலரை இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேற நடவடிக்கை மேற்கொள்வதாக அந்த சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். இதன் காரணமாக அவர்களின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதற்கு உத்தரவிட நடவடிக்கை எடுக்குமாறு சட்டத்தரணிகள் சட்டமா அதிபரிடம் கோரிக்கை விடுத்தனர். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் நேற்று இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு சாதகமான பதில் கிடைத்ததாகவும் சட்டத்தரணிகள் சுனில் வட்டகடு தெரிவித்துள்ளார். நாடு அராஜக நிலைமையை நோக்கி செல்ல இடமளிக்கப் போவதில்லை எனவும் நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை முன்னெடுத்து செல்வதற்காக எடுக்கப்படும் முடிவுகளுக்கு அமைய செயற்பட தயாராக இருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்தார். ஓமல் பி சோபித தேரர் தலைமையிலான பிக்குமார் நேற்று அலரி மாளிகையில் தன்னை சந்தித்த போது பிரதமர் இதனை கூறினார். மகாநாயக தேரர்களின் வெளியிட்டுள்ள கடிதம் தொடர்பாக ஓமல் பி சோபித தேரர் இதன் போது பிரதமருக்கு விளக்கினார். இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பது சம்பந்தமான பிக்குகள் இதன்போது தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டுமாயின் அது சம்பந்தமாக மாநாயக தேரர்கள், பிரதான சமய தலைவர்கள் மற்றும் அனைத்துக் கட்சி தலைவர்களின் இணக்கத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் ஓமல் பி சோபித தேரர் உட்பட பௌத்த பிக்குகளிடம் வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதாரத்தை வலிமை நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை முக்கியமானது எனவும் இதனால் எந்த காரணத்தை கொண்டும் நாட்டை அராஜக நிலைமையை நோக்கி செல்ல இடமளிக்கப் போவதில்லை எனவும் பிரதமர் கூறினார். பிரதமருடனான இந்த சந்திப்பில் ஓமல் பி சோபித தேரர், அகலகட சிரிசுவன தேரர், ராஜபதி வப்ப தேரர், பாகிங்கள ஆனந்த சாகர தேரர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசியலமைப்பில் திருத்தம் செய்ய அனுமதிக்கக்கூடாது என தேசிய அமைப்புகளின் ஒன்றியத்தின் அழைப்பாளர் கலாநிதி குணதாச அமரசேகர் தெரிவித்தார். பொரளையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். 13 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்ச்சிகள் இடம்பெறக்கூடும் என்ற காரணத்தினால் இப்போதைக்கு அரசியலமைப்பில் திருத்தங்களை செய்யக்கூடாது என அவர் வலியுறுத்தினார். பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதாக கூறிக்கொண்டு வரப்பட்ட திருத்தங்களினூடாக மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்தும் திருத்தம் கொண்டு வரப்பட்டது போன்று இந்த சந்தர்ப்பத்தில் 13 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சூழ்ச்சிகள் இடம்பெறலாம் எனவும் அவர் தெரிவித்தார். இந்தியா போன்ற சக்திகள் 13 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரி வரும் நிலையில் அரசியலமைப்பினை திருத்துவது மீசையில் தீப்பிடித்த வேளையில் அதில் சுருட்டு பற்று வைப்பதற்கு நிகரானது என அவர் குறிப்பிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பில் திருத்தம் செய்யாது பட்டினியால் வாடும் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் என அவர் கூறினார். பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பக்கம் தான் இருக்கின்றார்கள் எனவும், பெரும்பான்மையினரின் ஆதரவு எனக்கு இருக்கும் வரையில் நான் தான் பிரதமர் எனவும், இல்லாவிட்டால் நானாகவே விலகிவிடுவேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் தமிழ் பத்திரிகை ஒன்றுக்கு நேற்று மாலை அவர் வழங்கிய செவ்வியில் இதனை கூறினார். நாடாளுமன்றில் பெரும்பான்மை எனக்கு இருக்கும் வரை என்னை யாரும் பிரதமர் பதவியிலிருந்து அகற்ற முடியாது. நாடாளுமன்றத்திற்கு வெளியில் போராட்டம் நடத்தும் மக்களின் குரலிலேயே அவர்களது கோரிக்கை எனக்கு கேட்கின்றது. அவை பேசி தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். ஒவ்வொரு அரசு வரும்போதும் மக்கள் போராட்டங்கள் நடக்கும். மக்கள் போராட்டங்களுக்காக அரசுகள் விலகுவது என்றால் எந்த அரசும் இந்த நாட்டில் இருக்க முடியாது. ஜனநாயக நாட்டில் போராட்டங்கள் நடப்பது வலிமை. அவற்றின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியை சந்தித்தது. இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட வணிக வங்கிகளில் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் 1.355 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் ரூபாவின் மதிப்பு நாள்தோறும் சரிவடைந்து வருகிறது. நேற்று மத்திய வங்கியினால் அறிவிக்கப்பட்ட அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 333.88 ரூபாவாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஜேவிபியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்த மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டுள்ள கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதி பதவிகள் நீடிக்கும் வரை இடைக்கால அரசுக்கு ஜேவிபி இணங்காது என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எம்பி தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் இந்த அரசும் பதவி விலக வேண்டும். இதுதான் மக்களின் கோரிக்கை. எமது நிலைப்பாடும் இதுவாகவே உள்ளது. அவர்கள் பதவி விலகிய பின்னர் குறுகிய காலப்பகுதிக்கு இடைக்கால அரசு அமைக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் பொது தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். காலத்திற்கு காலம் பல பாடல்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாகி வருவதுண்டு. இவ்வாறு பிரபலமாகும் பாடல்கள் பல்வேறு வைபவங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பாடப்பட்டு வருகின்றன. இவ்வாறு தற்போது இளைஞர்கள் மத்தியில் பிரபலமான போராட்ட களத்திலும் அடிக்கடி ஒலிக்கும் பாடல் தற்போது திருமண வைபவங்கள் உட்பட மங்கள நிகழ்ச்சிகளில் பாடப்பட்டு வருகிறது. கப்புட்டு காக்கா என்ற பாடல் தற்போது திருமண வைபவங்களில் பாடப்பட்டு வருவதுடன் அவற்றில் கலந்து கொள்ளும் இளைஞர் யுவதிகள் இடையிலான பிரபலமான அரசியல்வாதியின் பெயரை கூறுகின்றனர். கப்புட்டு காக்கா என பாடும்போது இளைஞர் யுவதிகள் பசில் பசில் என பாடுவதை காணக்கூடியதாக உள்ளது. யாழ் கீரிமலை பகுதியில் வசித்து வந்த இளைஞன் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. வீட்டிற்கு வெளியே உள்ள மரத்தில் தூக்கிட்டு இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இளைஞன் சடலமாக தூக்கில் தொங்கியதை அவதானித்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க உள்ளனர். இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அனுமதி வழங்கினார். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் பங்கேற்புடன் இவ்வாறு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க தமது இணக்கத்தை அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடிதம் மூலம் தெரியப்படுத்தினார். தற்போதைய பிரதமரும் அமைச்சரவையும் பதவி விலகியதன் பின்னர் அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைக்க ஜனாதிபதி இணங்கினார். இதற்கமைய முதல் கட்டமாக எதிர்வரும் 29ஆம் தேதி விசேட கூட்டத்திற்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். பணம் கொடுக்க மறுத்த மருத்துவர் ஒருவரை யாசகர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் ஒன்று நேற்றிரவு தலங்கமவில் இடம்பெற்றது. நேற்றிரவு பல்பொருள் அங்காடிக்கு அருகில் ஒருவர் விழுந்து கிடந்துள்ள நிலையில் அவர் தலங்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மாலவே பொத்து அராவ வீதியில் வசிக்கும் 57 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டார். பல்பொருள் அங்காடியில் இருந்து வெளியேறும் போது அருகில் இருந்த யாசகருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் யாசகர் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தப்பிச் சென்றதுடன் அவரை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஃபிஷ் ரேட்டிங்ஸ் ஆனது இலங்கையில் உள்ள 12 வங்கி அல்லாத நிறுவனங்களின் தேசிய நீண்டகால தரவரிசைகளை மேலும் கீழிறக்கியுள்ளது. அதன்படி குறித்த தரப்படுத்தல் மதிப்பீடு கண்காணிப்பு எதிர்மறை கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த வங்கி அல்லாத நிறுவனங்களாவன பிம்போத் பினான்ஸ் PLC, CBC பினான்ஸ் லிமிடெட், சென்ட்ரல் பினான்ஸ் கம்பெனி, ஃபின்ட்ரெக்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட், HNB ஃபினான்ஸ் PLC, LB ஃபினான்ஸ் PLC, மெர்ஷன்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் என் ஃபினான்ஸ், பீப்புள்ஸ் லீசிங் என் ஃபினான்ஸ், சர்வோதய டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட், செங்கடகல ஃபினான்ஸ் PLC, சியப்பத ஃபினான்ஸ். நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு அனைத்து நிர்மாண பணிகளையும் இடைநிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இலங்கை தேசிய கட்டுமான சங்கத்தின் தலைவர் சுசந்த் அலியனாராட்சி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தார். உற்பத்திகள் விற்பனை செய்யப்படாத நிலை ஏற்படும் போது இறக்குமதியாளர்கள் விலையை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் அவர் கூறினார்.